திருச்சி மாவட்டம் அரியமங்கலத்தில் குடும்ப சண்டையில் கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற மருமகள் மாமியாரை கத்தியால் குத்தி கொலை செய்த கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. உடலை கண்டு குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கதறி எழுதன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், விவரங்க. வணக்கம் சுபா. திருவரம்பூர் அருகே உள்ள அரியமங்கலம் காமராஜர் நகர் பீடி காலனியை சேர்ந்தவர் அக்பர் அலி, இவரது மனைவி வந்து சம்சத் பேகம். அக்பர் அலி ஏற்கனவே இறந்து விட்டார். இவர்களுக்கு வந்து சிராஜ் என்ற மகனும் நிசா என்ற மகனும் உள்ளனர். இவர்கள் இருவருக்கும் திருமணம் ஆகியுள்ளது. இந்த நிலையில் வந்து சிராஜ் கவரிங் நகை செய்யும் வேலை பார்த்து வருகிறார். அவருக்கு ஆயிஷா பேகம் என்ற பெண்ணுக்கும் கடந்த 4 வருடத்துக்கு முன்பாக திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் வந்து இவர்களுக்கு 9 மாதத்தில் பெண் குழந்தையும் ஒன்று உள்ளது. இந்த நிலையில் ஆயிஷா பேகம் மன அழுத்தத்தில் இருந்து வந்ததாகவும், இதற்காக மனநல ஆலோசகரிடம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் வந்து ஆயிஷா பேகம் சில நேரங்களில் என்ன செய்கிறோம் என்பதை தெரியாமல் செய்து விடுவார் என்றும், ஏற்கனவே சம்சத்தை தலையணி முகத்தில் வைத்து அழுத்தியும் கழுத்தை நேரித்தும் கொலை செய்ய முயன்றுள்ளதாக கூறப்படுகிறது. நேற்று மாமியார் மருமகள் இருவரும் கீரனருகில் உள்ள தர்காவிற்கு சென்று கயிறு கட்டி வந்துள்ளனர். இந்த நிலையில் வந்து இன்று காலை வந்து வீட்டில் இருந்த பொழுது சம்சத்தை நகருக்கும், அதாவது 2 கத்திகளால் வந்து இடுப்பு மற்றும் நெஞ்சு பகுதியில் வந்து ஆயிஷா பேகம் குத்தியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலே வந்து சம்சத் பேகம் பரிதாபமாக உயிர்ந்தார். இந்த நிலையில் வந்து ஆயிஷா பேகத்திற்கு 9 மாத கை குழந்தை கையில் காயம் ஏற்பட்டுள்ளது. அவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுமதித்தனர். அரியமங்கலம் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சம்சத் பேகத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். குறிப்பாக வந்து மாமியார் மருமகள் வந்து மாமியார் கொலை செய்த சம்பவம் அந்த புயல் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சுபா. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.